மதுரை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 914 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 5000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் 1100 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் 1000 ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 1169 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள 90% படுக்கைகள் நிரம்பியுள்ளன. சிகிச்சையில் உள்ளவர்களுக்கே ஆக்சிஜன் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தனியார் மருத்துவமனைகள் தயக்கம் காட்டுகின்றன. அரசு மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளதால் புதிதாக வரும் நோயாளிகளுக்கு முழு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.